தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழக கட்சியின் நிறுவனருமான RM வீரப்பன் கடந்த April 9 உயிரிழந்தார். திரைத்துறையை பொறுத்தவரையில் எம்ஜிஆரின் நாடக குழுவின் மேனேஜராக திரையுலக பயணத்தை தொடங்கி பின்னாளில் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக உருவெடுத்து அவரின் தாயாரின் பெயரிலேயே படத்தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி எம்ஜிஆர் ரஜினியின் பல படங்களை தயாரித்து ஹிட் கொடுத்தார். அரசியலை பொறுத்தவரை திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகிய போது அதிமுக உருவானதில் முக்கிய பங்காற்றியதோடு எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் படுகையிலிருந்த போது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கடுமையாக உழைத்தார். இவ்வாறு தமிழ் திரைத்துறை மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் இரண்டிலும் தடம் பதித்தவர் RM வீரப்பன். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டை ஊரில் 1926 பிறந்த ராமவீரப்பன் சிறுவயதிலேயே கலை மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு TKS நாடக குழுவில் இணைந்தார். காலப்போக்கில் 1945 தந்தை பெரியாரிடம் பழக்கம் ஏற்பட்டு அவரின் உதவியாளராகவே மாறினார். அந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, MGR ஆகியோருடன் நெருங்கி பழகிய RM வீரப்பன் பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்து திமுகவை உருவாக்கிய பிறகு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதே சமயம் திரைத்துறையில் தன்னுடைய நாடக குழுவுக்கு சரியான மேனேஜரை தேடிக்கொண்டிருந்த எம்ஜிஆர் RM வீரப்பனை அதற்கு சரியான ஆளாக தேர்ந்தெடுத்தார். 1953 எம்ஜிஆருக்கும் RM வீரப்பனுக்கும் இடையே தொடங்கிய இந்த பயணம் எம்ஜிஆர் மறைவு வரையிலும் தொடர்ந்தது. எம்ஜிஆரின் நாடக குழுவின் மேனேஜராக பொறுப்பேற்ற RM வீரப்பன் ஒரு கட்டத்தில் சத்யா மூவிஸ் என எம்ஜிஆரின் தாயாரின் பெயரிலேயே திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் முக்கிய படங்களான அடிமை பெண், ரிக்ஷாக்காரன், நாடோடி மன்னன், இதயக்கனி, உலகம் சுற்றும் வாலிபன் உள்ளிட்ட பல படங்கள் இவரின் தயாரிப்பில் வெளியாகின. இவ்வாறு திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தாரோ அதே அளவுக்கு எம்ஜிஆரின் அரசியல் வாழ்விலும் உறுதுணையாக இருந்தார். 1972 திமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் கட்சியிலிருந்து விலகிய எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கியதில் முக்கிய பங்காற்றினார். அதன் பின்னர் 1977 முதல் 1989 ஜனவரி வரையிலான அதிமுக ஆட்சியில் சட்டமேலவை உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து எம்ஜிஆரின் அமைச்சரவையிலும் அங்கம் வகித்தார். இதில் குறிப்பாக 1984 சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்படி இருந்தும் எம்ஜிஆரின் புகைப்படங்கள், வீடியோக்களை வைத்து தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதில் குறிப்பிடத்தக்க பணியாற்றினார் RM வீரப்பன். தங்கள் இருவருக்கும் இடையேயான நட்பு குறித்து ஒரு பேட்டியில், நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியா, தோழமையா, நண்பனா, வழிகாட்டியா, இப்படி எந்த வார்த்தையில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று RM வீரப்பனே கூறியிருந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரண்டாக அதிமுக பிரிந்த போது ஜானகி அணி பக்கம் நின்றார் RM வீரப்பன். பின்னர் ஒரு கட்டத்தில் அதிமுக முழுமையாக ஜெயலலிதாவிடம் சென்ற பிறகு அதிமுகவின் இணை பொதுச் செயலாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1991 நடைபெற்ற இடைத்தேர்தலில் MLAவாக வெற்றி பெற்றவர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் உயர்ந்தார். இவ்வாறு எம்ஜிஆருடன் இருந்த போதும் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகும் கட்சியில் குறிப்பிடத்தக்க இடத்தில் இருந்தவருக்கு 1995 ரஜினியின் பேச்சால் கிட்டத்தட்ட அரசியல் பயணத்தில் இறங்கு முகம் ஏற்பட்டது. 1995 ரஜினியின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பாட்ஷா. இந்த படத்தை தயாரித்தவர் அமைச்சர் RM வீரப்பன். பாட்ஷா மிகப்பெரிய வெற்றி படமாக மாற அதற்கென வெற்றி விழா நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் RM வீரப்பனும் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் அவர் முன்னிலையில் உரையாற்றிய ரஜினி தமிழகத்தில் வன்முறை பெருகிவிட்டது என பேசிவிட்டார். அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா, என்னுடைய ஆட்சியை குறிவைத்துதான் ரஜினி இவ்வாறு பேசியிருக்கிறார், அதே மேடையில் நீங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்திருக்கிறீர் என அவரிடம் வெடித்தார். அதன் பின்னர் அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அமைச்சர் பதவி நீக்கத்துக்கு பிறகு கட்சி பணிகளிலும் புறக்கணிக்கப்பட்ட RM வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார். ஆனால் திமுக, அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளை தாண்டி அவரின் அரசியல் பெரிதாக மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படியே அரசியல் பணிகளில் இருந்தும் தாமாக விலகியிருந்தார். இருப்பினும் அரசியல் தலைவர்களுடன் நல்ல முறையில் தொடர்பில் இருந்தார். கடந்த ஆண்டு இவரின் 98வது பிறந்தநாளின் போது முதல்வர் ஸ்டாலின் அவரின் வீட்டுக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்திருந்தார். திரைத்துறையிலும் அரசியலிலும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரையில் அவருக்கு பக்கபலமாகவும் அவரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஒரு கட்டத்தில் ஓரங்கட்டப்பட்ட போதும் அவரின் பெயரிலேயே கட்சி தொடங்கிய RM வீரப்பன் இறுதி வரை எம்ஜிஆர் அபிமானியாகவே வாழ்ந்தார். திரை மற்றும் அரசியலில் முக்கிய தடங்களை பதித்துவிட்டு தன்னுடைய 98வது வயதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை கண்டு விடை பெற்றிருக்கிறார்.